ஏழு வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கங்கா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பார்ப்பது எந்த உணவோடு எந்த உணவை சேர்த்து உண்ணக்கூடாது என்று பார்ப்போம். சில உணவுகளை சாப்பிடும்போது அத்துடன் சில குறிப்பிட்ட உணவுகளை சேர்த்து சாப்பிட்டால் உடல் உபாதங்கள் ஏற்படும். அந்த உணவுகளோடு எந்த உணவை சாப்பிடக்கூடாது என்று பார்க்கலாம். தேனும் நெய்யும் சம அளவில் கலந்தால் நஞ்சாகிவிடும். எனவே இரண்டையும் சேர்த்து உண்ணக்கூடாது. இவற்றில் ஏதேனும் ஒன்று மட்டும் ஒரு நேரத்தில் சாப்பிட வேண்டும். வாழைப்பழத்தை தயிர் மோருடன் கலந்து சாப்பிடக்கூடாது. வாழைப்பழம் சாப்பிட்ட உடனே தயிர் மோர் சாப்பிடக்கூடாது. பழங்களை தனித்தனியாக சாப்பிட வேண்டும். சாப்பாட்டுடன் சேர்த்து சாப்பிடக்கூடாது. அதன் தாது சத்துக்கள் உணவுகளுடன் கலந்து பலன்கள் போய்விடும். வெண்ணெயுடன் காய்கறிகளை சேர்த்து சாப்பிடக்கூடாது. மீன் கருவாடு சாப்பிட்ட உடனே பால் தயிர் சாப்பிடக்கூடாது. அவ்வாறு உண்டால் வெண்மேகம் போன்ற நோய்கள் வர வாய்ப்புகள் உள்ளது. காலையில் வெறும் வயிற்றில் காஃபி டீ குடிக்கக்கூடாது. ஒரு டம்ளர் நீர் குடித்துவிட்ட பிறகு குடிக்கலாம். உடல் பருமனாக இருப்பவர்கள் கோதுமை உணவு உண்பது நல்லது. ஆஸ்துமா சளி அதிகமாக உள்ளவர்கள் தக்காளி பூசணிக்காய் முள்ளங்கி ஆகியவற்றை சாப்பிடக்கூடாது. மூளநோய் உள்ளவர்கள் முட்டை மாமிச உணவுகள் ஆகியவற்றை உண்ணக்கூடாது. நெய்யை வெண்கல பாத்திரத்தில் வைத்து உபயோகிக்கக்கூடாது. வயிற்றுப்புண் மஞ்சக்காமலை உள்ளவர்கள் மிளகாய் ஊறுகாய் ஆகியவற்றை சேர்க்கக்கூடாது. பெண்கள் வீட்டிற்கு தூரமான நாட்களில் கத்தரிக்காய் எள் அன்னாசி பப்பாளி ஆகியவற்றை சேர்த்து கொள்ளக்கூடாது. தோல் நோய் உள்ளவர்கள் கத்தரிக்காய் புடலங்காய் நிலக்கடலை மீன் கருவாடு அதிக காரம் அதிக புளிப்பு கொத்தவரங்காய் பீன்ஸ் ஆகியவற்றை சாப்பிடக்கூடாது. கோதுமையை நல்லெண்ணெயுடன் சேர்த்து சமைத்து சாப்பிடக்கூடாது. இத்தகைய குறிப்புகளை பயன்படுத்தி நன்றுடன் வாழலாம். நன்றி, வணக்கம்.